ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷிவாஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃப்ரூட், ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட்டை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த நாவல் பழம், இந்த நாவல் பழம் வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாமன் ஃப்ரூட் ஒரு ஜாவா ப்ளம் சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளாக்பெரி கூட சொல்லலாம். இதில் இந்த பழத்தில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, முக்கியமாக வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம். மற்றபடி இதில் அது இல்லாமல் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் டீசெட் பண்ணி ஃப்ளஷை மட்டும் எடுத்து நான் வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பழத்தை எடுத்து சீடை ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ அதை மிக்சியில் போட்டு அதை வந்து இது பண்ணி கிரைண்ட் பண்ணி அதோடய பியூரி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். பால் அரை லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் தண்ணி ஊற்றாமல் நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும் பாலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டென்சர் வச்சுருக்கேன், ஸ்வீட் கண்டென்சர். அப்புறம் மில்க் பவுடர், இதை நான் பண்ணும்போது அளவுகள் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பவுடர் சுகர், சுகர் எடுத்து நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி பவுடராக வச்சுருக்கேன். அப்புறம் கார்ன்ஃப்ளோர் மாவு, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் விப்பிங் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் அது இல்லாமல் தான் செய்கிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காய்ச்சின பாலை வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் தண்ணி சேர்க்காமல் ஒரு பேனில் சேர்த்துருக்கேன். இப்போ பால் கொதி வந்துருச்சு, இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலரிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி விஸ்க் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும், கட்டிகள் இருக்காது, ஏன்னா அடுத்தது நம்ம கலக்க போகிறோம் இல்லையா. அதனால் இப்போ வந்து பால் பவுடர் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நான் மில்க் பவுடர் சேர்த்தேன் இல்லையா, ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்தேன் ஆக்சுவலாக. நான் இப்போ வந்து பவுடர் சுகர் எடுத்து வச்சேன் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஐஸ்கிரீம் வந்து ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கிறேன். கட்டிகள் இல்லாமல் நம்ம கலரணும். இப்போது சுகர் போட்டாச்சு. இப்போ கண்டென்ஸ் மில்க் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது கார்ன்ஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு சின்ன ஸ்பூன் அளவில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கட்டிகள் விடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இதை கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறதுனால நமக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சரில் நல்ல ஒரு இதில் கிடைக்கும். அதுக்கு தான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் பாருங்கள். இது வந்து எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி கார்ன்ஃப்ளவர் மாவு, கண்டென்சர், அண்ட் தென் வந்து ஸ்வீட் அண்ட் ஐ மீன் பவுடர் சுகர், அப்புறம் வந்து மில்க் பவுடர் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி லம்ஸ் இல்லாமல் நான் வந்து கொதிக்க விட்டுட்டேன். இது ஒரு 5 minutes போல் கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. ஃபேனில் வைக்க வேண்டாம், நார்மலாக நீங்கள் கிச்சன் ஒரு ஓரமாகவே ஒரு 10 நிமிஷத்தில் அது ஆறிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பண்ணலாம். இப்போ பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை எடுத்து மிக்சியில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிச்சுக்கிறேன். கூடவே இந்த ஃப்ரூட் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் மிக்சியில் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. என்ன மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் வந்திருக்கு பார்த்தீங்களா, நமக்கு சூப்பராக. நம்ம அடி கையில் அடிச்சிருந்தோன்னா கொஞ்சம் கஷ்டம். எலக்ட்ரிக் மீட்டர் இருக்கவங்க கையில் அடிச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் மீட்டர் இல்லாதவங்க மிக்சியில் போடுற மாதிரி அடிச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வரும். அதை எடுத்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 8 to 12 hours வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. நான் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ 8 to 12 hours ஃப்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா, ஐஸ் வந்து நல்லா செட் ஆகி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட நாவல் பழம் ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம கொஞ்சம் அணி சேர்த்துக்கிறேன் டெக்கரேட்காக. அணியோ இல்லை நீங்கள் சாக்லேட் அந்த கூட இது சேர்த்துக்கலாம். நான் வந்து அணி ஊற்றி நான் சர்வ் பண்ணுறேன் பாருங்க, எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ஐஸ்கிரீமும். நான் பண்ணியிருக்க விதம் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.